Welcome to LS Triple YouTube channel. This is Levingstan here. In the video, we use Thevenin's theorem to use one problem. In the question, we ask Thevenin's voltage and Thevenin's resistance. We will talk about the two issues. So, circuit diagram. First, we calculate Thevenin's resistance. Thevenin's resistance கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம முதல் ஸ்டெப் என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா क्वेश्चनல கொடுத்திருக்கக்கூடிய load resistance ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு லேபிள் பண்ணனும் லேபிள் பண்றதுனா என்ன AB XY அந்த மாதிரி நீங்களே நம்ம மார்க் பண்ணனும் இங்க பாத்தீங்கன்னா நம்ம AB அப்படினு மார்க் பண்றோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா கொடுத்திருந்த வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்க்யூட் பண்ணனும் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்திருந்தாங்க நம்ம அத ஷார்ட் சர்க்யூட் பண்றோம் நெக்ஸ்ட் நம்ம RTH கால்குலேட் பண்ணனும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் நமக்கு parallel-ஆ இருக்கு இந்த parallel resistance ஆன 10 kΩ ஓமும் 33 kΩ ஓமையும் நம்ம equivalent resistance கண்டுபிடிச்சா நமக்கு answer 7.67 kΩ ஓம் கிடைக்கும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா VTH கால்குலேட் பண்ண போறோம் VTH-னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த AB இருக்கு பாத்தீங்களா இதுல எவ்வளவு வோல்டேஜ் இருக்கும் அதாவது क्वेश्चनல கொடுத்திருந்தா அந்த சோர்ஸ நம்ம இன்குளூட் பண்ணிரணும் சோ நான் இப்போ இன்குளூட் பண்ணிட்டேன் பண்ணிட்டு இப்போ இந்த லோட் இருந்த டெர்மினல் இருக்கு இல்லையா அதாவது இந்த AB-ல எவ்வளவு வோல்டேஜ் இருக்குன்னு ஏதாவது ஒரு டெக்னிக் மூலமா நம்ம கண்டுபிடிக்கணும் சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம வோல்டேஜ் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ணலாம் voltage division rule பாத்தீங்கன்னா total voltage into எதனுடைய voltage வேணுமோ அத மேல போடணும் divided by sum of resistance இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ETH வேணும் அப்படிதானே அதாவது இந்த AB AB க்கு across இருக்க voltage கிடைக்கிறது ஒண்ணுதான் இல்லனா இந்த 33 kΩ க்கு across இருக்க கூடிய voltage ஒண்ணுதான் சோ அது வேணும் அப்படினா நம்ம என்ன பண்ணனும் பாருங்க total voltage எடுக்கணும் அதாவது இந்த 12 volt EN into corresponding resistance நமக்கு R2 தானே அந்த R2 divided by ரெண்டு resistance sum பண்ணி denominatorல போடணும் இதுதான் voltage division rule இப்போ corresponding value வச்சு எழுதும்போது நமக்கு இந்த மாதிரி வரும் சோ இதுக்கு answer பாத்தீங்கன்னா 9.21 volt கிடைக்கும் இப்போ நம்ம இத யூஸ் பண்ணி Thevenin's equivalent circuit draw பண்ணா நமக்கு இந்த மாதிரி draw பண்ணிரலாம் அதாவது ETH நமக்கு 9.21 கிடைச்சது RTH வந்து 7.67 kΩ கிடைச்சது RL பாத்தீங்கன்னா क्वेश्चनலயே கொடுத்திருந்தாங்க 1 kΩ அதையும் மார்க் பண்ணிட்டா நம்ம Thevenin's equivalent circuit-அ draw பண்ணிட்டோம் அதே மாதிரி Thevenin's voltage-ஐயும் Thevenin's resistance-ஐயும் find out பண்ணிட்டோம்